ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் பாலகுமார் பேசுகிறேன். நாம் இன்னைக்கு குமரி குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியை பற்றி பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அலர்ட் சேவை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. குமரி குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலிலிருந்து சுமார் 42 கிலோமீட்டர் தொலைவிலும், கேரள தலைநகரான திருவனந்தபுரத்திலிருந்து சுமார் 57 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இவ்வருவியில் வரும் நீர் கோதையாறு நீராகும். திருப்பரப்பு அருவி பேச்சிப்பாறை அணையிலிருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இவ்வருவி நீர் சுமார் 50 அடி உயரத்திலிருந்து விழுகிறது. இவ்வருவியின் அருகே அருமையான புல்வெளிகள், அலங்கார தோட்டம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வருவியின் அருகே ஒரு நீச்சல் குளமும் அமைக்கப்பட்டுள்ளது. சுற்றிலும் மலைகள், பாறைகள் என இயற்கை வளங்கள் சூழ அமைந்திருக்கும் இவ்விடத்தில் சுற்றுலா பயணிகள் பலர் வந்து செல்கின்றனர். இவ்வருவியின் மேல்புறத்தில் போட்டிங் வசதியும் உள்ளது. பெடல் போட்டுகளுடன் ஆற்றில் படகு சவாரி செய்யலாம். மேல்புறத்தில் குழந்தைகள் விளையாட அருமையான ஒரு பூங்காவும் அமைக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் விளையாட ஊஞ்சல், சீசாக்கள் என பல விளையாட்டு உபகரணங்கள் இங்கு உள்ளன. டைனோசர், ஒட்டகச்சிவிங்கி, காண்டாமிருகம் போன்ற சிலைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வருவியின் அருகே திருப்பரப்பு மகாதேவர் கோயிலும் அமைந்துள்ளது. தக்ஷனின் யாகத்தை அழித்துவிட்டு இங்கு வீரபத்திரராக காட்சியளிக்கிறார் மகாதேவர். பெருந்திரளான பக்தர்கள் இங்கு வந்து இறை தரிசனம் செய்து செல்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் 7 முதல் 8 மாதங்கள் இவ்வருவியில் நீர்வரத்து இருக்கும். அடைமழை காலங்களில் இவ்வருவியில் குளிக்க தடை செய்யப்படுவதும் உண்டு. கோடை காலங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக இருக்கும். இவ்விடத்தில் உடைமாற்று மறையும் கழிவறை வசதிகளும் சிறப்பான முறையில் செய்து தரப்பட்டுள்ளது. இவ்வருவியில் நுழைவு கட்டணமாக ₹5 வசூல் செய்கின்றனர். அருமையான பார்க்கிங் வசதியும் செய்து தரப்பட்டுள்ளது. குளிப்பதற்கு தேவையான எண்ணெய், டவல், உடைகள் போன்றவை இவ்வருவியின் அருகே வாங்கி கொள்ளலாம். மேலும் உணவு உண்பதற்கு ஏதுவாக இவ்வருவியின் அருகே பல உணவகங்கள் உள்ளன. பேச்சுப்பாறை, சிற்றாறு போன்ற அணைகள் இவ்வருவிக்கு மிக அருகே இருப்பதனால் இவ்வருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இவ்வணைகளுக்கும் சென்று வரலாம். சுற்றுலா பயணிகள் மற்றும் சாகச விரும்பிகளுக்கு இவ்விடம் ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலகுமார்.